புள்ளி விவரங்கள் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தேசிய புள்ளி விவர அலுவலகம் கடந்த 1950 முதல் இந்திய மக்கள் தொகை மற்றும் பொருளாதாரத்தின் பல்வேறு திட்டங்கள் குறித்து தேசிய மாதிரி கணக்கெடுப்பு ஆய்வுகளை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 2022 முதல் 2023 ஆண்டிற்கான உற்பத்தி, வர்த்தகம் மற்றும் பிற சேவைகளில் ஈடுபட்டுள்ள அமைப்புகள் குறித்து புள்ளி விவரங்களை சேகரிக்க உள்ளனர். இதற்கான பயிற்சி முகாம் கோவையில் நடைபெற்றது. இதனை தேசிய புள்ளி விவர கோவை மண்டல அலுவலகத்தின் இயக்குனர் விபீஷ் துவக்கி வைத்தார். பயிற்சி முகாம்ல தமிழகத்தில் மேற்கு மாநிலங்களை சேர்ந்த 13 மாவட்டங்களை சேர்ந்த களப்பணியாளர்கள் பங்கேற்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தொழில் முனைவோரை பற்றி குடும்பங்களையும் வீடு வீடாக கணக்கெடுத்து அதுல சிறு குறு தொழில் முனைவோரை பற்றி ஒரு கணக்கெடுக்கிறாங்க. இந்த கணக்கெடுப்பு மத்திய அமைச்சகத்தின் திட்டங்களுக்காக உபயோகப்படுத்தப்படும். இதன் மூலமா பொதுமக்கள் கிட்டையும் சிறு குறு தொழில் முனைவோர்கிட்டையும் நாங்க எங்க அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய களப்பணியாளர்கள் கிட்ட தங்களை பத்தின தங்களை தொழில் பற்றின முழு விவரங்களையும் எந்த விதமான தயக்கமும் இல்லாம அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பயிற்சி முகாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நான் ஒரு 4500 கிராமங்களையும் நகர்ப்புற பகுதிகளையும் இந்த 13 மாவட்டங்களுக்குள்ள இருக்கிற பகுதிகளுக்குள்ள வீடு வீடா சென்று கணக்கெடுப்பாங்க. அந்த அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சிறு தொழில்களையும் வீடுகளுக்குள்ள இருக்கிற மக்கள் வீட்டிலிருந்து தொழில் செய்த தொழில் முனைவரையும் பற்றி கணக்கெடுப்பாங்க. இந்த கணக்கெடுப்பு வந்து ரொம்ப ரகசியமா பாதுகாக்கப்படும். அது மத்திய மாநில அரசாங்கத்திற்கு வந்து, குறிப்பாக மத்திய அரசாங்கத்திற்கு வந்து அது ஒரு டேட்டாவாக இருக்கும். அந்த டேட்டாவை பயன்படுத்தி அரசு வந்து சில நலத்திட்டங்கள் இந்த தொழில் நிறுவனங்களுக்கு செய்வதற்கு, ஓவராலாக நாங்கள் போகிற அந்த நிறுவனங்களுக்கு அல்ல, ஓவராலாக அவங்க வந்து எப்படி அந்த நிறுவனங்களை வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம், எந்தெந்த செக்டாரில் அவங்க வீக்காக இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கிறாங்க. அந்த இனிஷியேட்டிவ் எல்லாம் போய் ரீச் ஆச்சா, இன்னும் என்னெல்லாம் செஞ்சால் அவர்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதை நாங்கள் பொதுமக்களுக்கு முக்கியமாக என்ன கேட்டுக்கொள்கிறோம்னு சொன்னால், நீங்கள் வர கணக்கெடுப்பாளர்கள் வந்து நல்லா பயிற்சி கொடுக்கப்பட்ட கணக்கெடுப்பாளர்கள். அவங்கள்ட்ட நீங்கள் தைரியமாக எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எந்த விதமான சோர்வும் இல்லாமல் நீங்கள் இருக்கிறத, அதாவது மிகைப்படுத்தியும் சொல்ல வேண்டாம் குறைவுபடுத்தியும் சொல்ல வேண்டாம், என்ன இருக்குதோ அதை சரியாக கணக்கு கொடுத்தாங்கன்னா அது நிச்சயமாகவே அரசாங்கத்துக்கு அது உதவியாக இருக்கும். அது பிற்காலத்தில் திட்டமிடுதலுக்கு அது மிக பயனுள்ளதாக இருக்கும்.